அதே நேரத்தில் அன்ன கணவரியால் மக்களை மையப்படுத்தி மக்களுக்காக வாழ்ந்தது போல நாமும் மக்களை மையப்படுத்தி மக்களுக்கு அன்பு சேவை செய்ய அழைக்கப்படுகின்றோம். அன்ன கணவரியால் அவருடைய இதயம் அன்பு நிறைந்த இதயம், மக்களின் தேவைகளை உணரக்கூடிய இதயமாக இருந்தது என்பதை நாம் எல்லோருகின்றோம். அன்னையினுடைய பிள்ளைகளாக நாம் எல்லோரும் அந்த அன்னையைப் போல நாம் சகோதர சகோதரிகள் எங்கெங்கு தேவையில் இருக்கின்றார்களோ, எந்த வித தேவையில் இருக்கின்றார்களோ அவர்களை நோக்கி செல்ல வேண்டும், அவர்களுக்கு வேண்டிய பணிவிடை செய்ய வேண்டும் என்று நாம் அழைக்கப்படுகின்றோம். இரக்கத்தினுடைய ஜூபிலி ஆண்டில் இருக்க நாம் எல்லோரும் வானக தந்த இரக்கமுள்ளவராக இருப்பது போல, கனிவு மிக்கவராக இருப்பது போல, சினங்கொள்ள தாமதிப்பவராக இருப்பது போல, மன்னிப்பு வழங்க தயாராக இருப்பது போல நாம் எல்லோரும் இருக்க வேண்டுமென்று இந்த ஜூபிலி ஆண்டிலே அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளின் இரக்கத்தை பெற்ற நாம் அந்த இரக்கத்தினுடைய கருவிகளாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே நம்முடைய அருட்செல்வங்களையும் பொருட்செல்வங்களையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதன் வழியாக இந்த இரக்கத்தினுடைய அருளை நாம் தனிப்பட்ட முறையிலே பெறுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமான திருப்பலியை உங்களோடு உங்களுக்காக அர்ப்பணிப்பதில் உண்மையிலே நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த விழாவானது நம்பிக்கையினுடைய விழாவாக அமைகிறது, மகிழ்ச்சியினுடைய விழாவாக அமைகிறது. அன்ன எங்கோ அங்கு பிள்ளைகள், அன்ன எப்படியோ அப்படியே பிள்ளைகள், அன்னையினுடைய மாட்சமையிலேயே நாம் எல்லோரும் பங்கு பெற அழைக்கப்படுகின்றோம். அதற்கு ஏற்ற வாழ்வு வாழ வேண்டுமென்று அன்ன கணவரியால் நம்மை அழைக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய அன்பு அன்னை கணவரியால் புனித சூசியப்பர் புனிதர்கள் வழியாக உங்களை எல்லோரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சகோதரரே நம்முடைய இந்த திருப்பலியானது எல்லாம் இறைவனாய தந்தை கேட்டு நம்முடைய ஜெபயங்கள் ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த சிற்றவையின் அனைத்து நலங்களுக்காகவும் முதல் கையை நின்று பலியேற்றுக் கொள்வாராக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, மகிழுடன் நாங்கள் அழிக்கமை காணிக்க உமக்கு ஏற்றதாயிருப்பதாக. உழவுபட உள்ளத்துடன் தம்மை முழுவதும் உமக்கு அர்ப்பணித்த அன்ன மரியாளை போல நாங்களும் இவ்வழியில் எங்களை முழுமையாக உமக்கு அழித்து நீர் வழங்க நிறைவாழை பெற்றுக் கொள்ள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழும் அல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் இறைவனின் அன்னியாய கன்னிமரியாள் இந்த விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். உயிருக்கெல்லாம் ஊற்றாகிய உம் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து பெற்றெடுத்த அந்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது பொருத்தமாமே. கிறிஸ்துவின் மறைவுடலாகிய திருச்சபை அவரோடு இறுதியில் அவரிடையே வேண்டிய மகிமைக்கு இந்த விண்ணேற்பு தொடக்கமும் முன் அடையாளமாக அமைந்துள்ளது. இவ்வுலகில் பயணம் செய்யும்படிய மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் தருகின்ற ஒரு சாசனமாகவும் விளங்குகின்றது. ஆகவே வானதூதனின் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி அக்களிப்புடன் பாடுவதாவது. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலினால் அனைத்தையும் உபயோகித்து புரிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உதய திருப்பெயருக்கு தூய காணிக்கு ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையிறாது ஒன்று சேர்த்து வருகின்றே. ஆகவே இறைவா, நாங்களும் உமது திருமன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கிற வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறு இத்திருப்பலை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இறைவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள்,
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் நேற்றத்தை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்ட வருவார் என எதிர்பார்த்திருக்க நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் ஒப்பு விடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கை கண்ணோக்கிடமை மன்றாடுகின்றோம். இப்பலியினாலீர் உலங்கனிய திருவிழமானீர். இதை நேர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டவர நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் இறப்பு பெற்று கிறிஸ்துவுக்கள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமறையாள், புனித சூசையப்பர், உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறை சாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் முது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கிறோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புற வாக்குமை பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை, உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டோனி ஆனந்த ராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீ விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்தரலும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதர் உண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் உலை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவடையோமெனே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியன் ஒன்றேபில் எல்லா புகழமாசியோம் எந்தெந்தோமக்கு உரியதே. பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
தேவ படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோ. ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையோ எமிழ்பிரா இயேசு கிறிஸ்துவின் வருகையோ மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களது பாவங்களை பாராமல் உமது திருச்சபன் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள திருளம் வல்வீராக என்றன வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவுடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். அருள் மேல் பணிந்து வந்த ஆம்
ஜெபிப்போமாக. இறைவா, புனித கண்ணமரியாள் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த பெருவிழாவில் நாங்கள் உட்கொண்ட திருவுணவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான் என்று உரைத்தவம் திருமக எங்களுக்கு வழங்கிய திருவுணை உட்கொண்ட நாங்களும் புனித மரியாளைப் போலவே ஒரு நாள் உமது மகிமல் மடியமாக பங்கேற்பின்ற நம்பிக்கையில் வாழை செய்தல் வேண்டுமென்றே உம்மை மன்றாடு என்றோ. ஆண்டவுடைய திருப்பெயர் போற்றப்படுவதாக என்றும் என்றும் எப்போதும். ஆண்டவுடைய திருப்பெயரால் நமக்கு உதவியொன்று ஆண்டவரங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிரி பெற தலை குனிந்து ஜபியுங்கள். புனித கண்ணமரியாளிடம் பிறந்த தம் திருமகன் வழியாக நம்மை மீட்க திருவிழங்கொண்ட இறைவன் தம் அருட்கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. மரியாள் வழியாக வாழ்வின் ஊற்றாய் இயேசுவை பெற்றுக்கொண்ட நீங்கள் அனைவரும் அவ்வன்னையின் அருட்காவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. இன்று நம் அன்னையின் விழாவை கொண்டாட பக்தி பற்றலோடு கூடியிருக்க நீங்கள் அனைவரும் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் விண்ணக குடைகளையும் நிறைவாக பெற்று செல்வீர்களாக. எல்லாம் அல்ல சர்வேஸ்வர பிதாசுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி முடிந்தது.